உதகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இரண்டாவது சீசனுக்கு மூடப்பட்ட அரசு தாவரவியல் பூங்கா இந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இதனால் இந்த ஆண்டு இரண்டாவது சீசனுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக 10,000 மலர் தொட்டிகளில் 120 வகையான மலர் செடிகள் மலர் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 2,40,000 மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர மலர்ந்து காணப்படுகிறது. இந்த மலர் மாடங்களில் மலர் செடிகளை வைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணியன், துணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.